ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024 இதில் வந்து 3 எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் யூனிட் 8 க்வெஸ்சன்ஸ் மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம். பிகாஸ் இப்போ வர குரூப் 2 எக்ஸாம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹை வெயிட்டேஜ் ஜிஎஸ் சப்ஜெக்ட் வந்து யூனிட் 8 தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூனிட் 8 வந்து பார்க்கலாம். மொத்தமாக 3 எக்ஸாம்ஸ் கிட்ட நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 90 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கவர் ஆகுது. அது என்னென்னு பார்ப்போம். ஏன் நம்ம இதை இப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 1 or 2 க்வெஸ்சன்ஸ், பிகாஸ் எப்போவுமே வந்து அந்த இயரில் நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம அனலைஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய க்வெஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 4 க்வெஸ்டின் பேப்பர் 2024 பார்ப்போம். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது? ஸோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா 2004. இதே மாதிரி மற்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸும் இருக்குது. ஸோ அதுவும் எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் வந்து 2004. அதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் அடுத்த வருஷத்துலேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு தெலுங்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான், 2008 தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து 3 இயர்ஸ் கழிச்சு 2008 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மலையாளம், ஒடியா இது வந்து பார்த்திங்கன்னா 2013 அண்ட் 2014 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய ஜிஎஸ் ரிவிஷன் கோர்ஸ் குரூப் 2க்கானது இது வந்து டோட்டலாக நீங்கள் ஒரு 13 hours சாலிடாக உட்காந்திங்கன்னா இந்த வீடியோ கோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்சஸ். லாஸ்ட் குரூப் 2ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 300 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ஸோ எல்லாரோடைய ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து குரூப் 2ல இந்த ரிவிஷன் கோர்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால ரொம்பவே கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ 40 ஜிஎஸ் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். வீடியோஸ் அண்ட் PDF இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீடு தொகை எவ்வளோ? ஸோ இந்த சுதேசி ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துடுது. ஸோ இதுதான், இந்த அளவுக்கு தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். பிகாஸ் சுதேசி நீராவி கப்பல் அதனுடைய பேர் என்ன, அதை யார் தொடங்கினாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கொஞ்சம் டீப்பாகவும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ₹10 lakh கிட்ட இதுக்கான ஆரம்ப தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு. நமக்கு வந்து இந்த குரல் வந்து நல்லாவே தெரியும். இந்த எல்லா விளக்கும் விளக்கல்ல, பொய்யா விளக்கே விளக்கு, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஸோ பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் உலகத்திலே ரொம்ப சிறந்த விஷயம். மற்றபடி நம்ம விளக்கேற்றி வைக்கிறது அதில் இருக்கிற வெளிச்சத்தை விட பொய் பேசாமல் இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ஸோ எந்த பிளேசஸ் பற்றி இந்த பிளினி என்றவர் அவருடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி புக்கில் சொல்லியிருக்காருன்னா, முசிறியை தான் ஃபர்ஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா, முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிளினிது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இதே மாதிரி டாலமீது வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, புவியியல். நெக்ஸ்ட்டு மெகஸ்தினிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய அந்த புக் நேம், இண்டிகா, ராஜவழி, மகாவம்சம், தீப வம்சம். ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, 1891 அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் வந்து நடந்திருக்கு. அயோத்திதாசரால் திராவிட மகஜன சபை வந்து நடைபெற்ற முதல் இடம் எங்கே பார்த்தீங்கன்னா நீலகிரி. அடுத்து, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ, மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஸோ யார் வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. இவர் தான் வந்து வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ. ஸோ அந்த அளவுக்கு அந்த திருக்குறளை வந்து கற்றுணர்ந்தவங்க இந்த மாநில உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சுந்தரம் பிள்ளை அவர் திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்காரு. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு.
வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுணர்ந்தோ உள்ளுவரோ அப்படின்னுன்றது பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை வந்து சொல்கிறாரு. அடுத்து ஞாலம் கருதினம் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஸோ எந்த இரண்டு பார்த்தீங்கன்னா காலமும் இடமும். இதை வந்து எந்த காலம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் வந்து ஆகியிருக்கும். ஸோ அதுதான் ஞாலம். அந்த காலத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஞாலம் கருதினம் கைகூடும். ஸோ காலத்தையும் இடமும் புரிஞ்சிக்கிறது தான் ஞாலம். அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து புரிஞ்சிக்கிறது. ஸோ என்ன திருக்குறள் பார்த்தீங்கன்னா, ஞாலம் கருதினம் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும். அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அன்னி பெசன்ட், இவங்க தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஓரியன்டாக இருந்திருப்பாங்க. அப்புறம் டாக்டர் தர்மம்பாள், நாகம்மையார். ஸோ இவங்கள தான் விட மூவலூர் ராமாமிர்தம் இந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்கு முத்துலக்ஷ்மி ரெட்டி கூட அதிக அளவு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பழையக்காரர் ஆவார். ஸோ இது வந்து கரெக்டு தான். இவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கொங்கு அரசுலேருந்து எதிர்த்து இருப்பார் பழையக்காரர். இவர் அடுத்தது பாருங்க, இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். ஆமாம், அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து இருந்திருப்பாங்க. திப்புவும் வந்து பிரெஞ்சுக்கு அகேன்ஸ்டாக, சாரி பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இருந்திருப்பார். ஸோ இதுவும் கரெக்டு தான். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். கண்டிப்பாக கிடையாது, பிரெஞ்சுக்காரர் சப்போர்ட்டோட தான் இவர் வந்து இருந்திருப்பார். ஸோ இது வந்து கிடையாது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1 and 2 தான். அடுத்து தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? ஸோ என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் நமக்கு வந்து தெரியும். இந்த லேபர் சம்பந்தமாக யார் இருப்பாங்க பார்த்திங்கன்னா எம் சிங்காரவேலர் தான். ஸோ சிங்காரவேலர் ஃபர்ஸ்ட் இந்த மே டே செலப்ரேஷன், தொழிலாளர்கள் தினம் நம்ம வந்து கொண்டாடுறோம்ல, இதை ஃபர்ஸ்ட்டு செலப்ரேட் பண்ணது, ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே சிங்காரவேலர் தான் 1923. ஸோ தொழிலாளன் ஒர்க்கர்ன்றது தமிழ் நியூஸ் பேப்பர், இவர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அது வ.உ.சி தான் பார்த்தோம். ஸோ இவர் ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக 2024 கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், கோபாலகிருஷ்ணன் கோக்லேவின் சீடர் ஆவார். கண்டிப்பாக கிடையாது, இவர் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். கண்டிப்பாக இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் இவர் கிடையாது, இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ணன் கோகலே தான். ஸோ இதுவும் கிடையாது, இவர் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்காரு. ஸோ இது வந்து கரெக்டு தான், செகண்ட் அண்ட் ஃபோர் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து நெய்யால் எரிநுதுப்பம் என்றற்றல் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல் என்னும் குறளில் நுதிப்பேம் என்பதன் பொருள் என்ன? ஸோ இந்த குறளுக்கான மீனிங் வந்து பாருங்கள், பழி சொல்லால் காமத்தை தனித்து விடுவோம் என்று முயலுதல், நெய்யால் நெருப்பை அவிப்போம் என்பது போன்ற அறியாமை செயலாகும். அதாவது இங்கே வந்து காமம் என்றத காதல் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பழி சொல்லுக்கு ஆளாயிடுவோம் அப்படின்னா அந்த காதலை கண்ட்ரோல் பண்ணால் நிறைய பழி சொல்லுக்கு வந்து நம்ம ஆளாகிட்டு இருப்போம், அதான் இதுக்கான மீனிங். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தனா, நுதுப்போம் நுதுப்பேம் என்றதுக்கான மீனிங் என்னன்னா அவித்தல், புட் அவுட். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்?
கண்டிப்பா நமக்கு வந்து தெரியும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது இங்க பிறப்பால எல்லாருமே ஒற்றுமை தான், ஆனா அவங்கவுங்க செயல் பொறுத்துதான் இங்க எல்லாமே வேற்றுமையா இருக்கும். சோ தொழில பொறுத்துதான் ஒவ்வொருத்தவங்க வேற்றுமையும் அறிய முடியும். அடுத்ததா குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். 2024 குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அசர்ஷன், சிஎன் அண்ணாதுரை சிறு தொழிலாளர் சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். கண்டிப்பாக அண்ணாதுரை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் நிறைய விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து கரெக்டு தான். அண்ணாதுரை, காமராசர் இவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் உருவாக கொஞ்சம் ரீசனாக இருந்திருப்பாங்க. காமராசர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருப்பார். தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. ஸோ இதுவும் கரெக்டு தான். பட் இதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கா பார்த்தா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் இதில் வந்து அண்ணாதுரையை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, இல்லை அவர் ஏதாவது அது ரிலேட்டட் இந்த இதாக ஸ்டார்ட் பண்ணார். பட் இது வந்து ஒரு நார்மல் ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்கிறாங்க, அது அண்ணாதுரையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் லிங்க் இல்லை. அதனால் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல என்று தான் சொல்லணும். அடுத்து பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், மதுரை காந்தி, மதுரை காந்தி என்றது என்எம் சுப்பிரமணியன். ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்து தட்சிணா காந்தி, தட்சிணா காந்தி என்றது ராஜாஜி கிடையாது. ஸோ நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் தட்சிணா காந்தியும் என்எம் சுப்பிரமணியன் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வித்யாலயா ஐயா, வித்யாலயா ஐயா என்றது காமராசர். ஸோ இது வந்து கரெக்டு. மேபி அவர் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுனால இருக்கலாம். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை, இது வந்து ஏ ராமசாமி கிடையாது, வீர அவினாஸ்லிங்கம். அவர் தான் வந்து தமிழக நூலக இயக்கத்தின் தந்தை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 & 3 தான் வந்து கரெக்டு. ஸோ மதுரை காந்தி, தட்சிணா காந்தி எல்லாமே என்எம் சுப்பிரமணியன். நூலக இயக்கத்தின் தந்தை வந்து அவினாஸ்லிங்கம். அடுத்து ராவ் பகதூர் சர் ஆதா பன்னீர்செல்வம் டேஷ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. இவர் வந்து இந்த எஸ்டி பன்னீர்செல்வம் என்றவர் நீதி கட்சியோட லீடராகவும் இருந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். பட் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் ரெஃபர் பண்ணும்போது ஓகே இந்த அளவுக்கு கேட்குறாங்கன்றப்ப இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேடி படிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன் கொஸ்டின் வரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. பட் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் இது. ஸோ பஞ்சதந்திரம், வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு. ஸோ இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு அடிப்படையாக இருந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம். இதுவுமே கொஞ்சம் யூனிக்கான குவெஸ்டின் தான். அடுத்து வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார். ஸோ வெண்மை அப்படின்னா என்னன்னா தம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. ஸோ வெண்மைன்றது இங்கே ஸ்டூபிடிட்டி, எது முட்டாள்தனம் தான் கேட்குறாங்க. தாம் மட்டும்தான் வந்து எல்லாத்துலேயுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு செருக்கோடு இருக்கிறதேன்றதே ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? அமைச்சரின் நடத்தை பற்றியது. அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது. மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது. உளவியல் கருத்துகள் நிறைந்தது. ஸோ சேர்ந்தொழுகுதல் அப்படின்னா அமைச்சருடைய நடத்தை பற்றியது. குறிப்பறிதல் மன்னனுக்கான ஆலோசனை சொல்றது. அவையறிதல் உளவியல் கருத்துக்களை நிறைந்தது. ஸோ இந்த மூணு வார்த்தைக்கான மீனிங் இதுதான், ஒரு அமைச்சருக்கும் மன்னனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1, 2 & 4.
அடுத்து மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ கயவர் அப்படின்னா என்னன்னா பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவங்க எல்லாருமே கயவர்கள் தான், மூடர்கள் என்றதான். மக்களை போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பாரி யாங்கண்டதில். ஸோ இவை மூன்று தான். நான் ஜென்ரலாக திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்கூல் புக்கில் இந்த ஹைலைட்டடாக ஸ்டார் போட்டு இருக்க குறள் படிக்க சொல்லுவோம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டே இருங்க. பிகாஸ் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நம்மளால என்டையர் திருக்குறளும் 1330 திருக்குறளும் படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சிட்டோன்னா அது மனசில் வந்து ஆழமாக பதியும். அடுத்து துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். கல்லாமை, கல்லாமைனா திருடாமை, நான் ஸ்டீலிங். ஸோ இந்த கேரக்டர் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களுடைய அந்த உண்மைத்தன்மையோடு இருக்கணும்ன்றது தான் சொல்கிறாரு. அடுத்து யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நிறைய டைம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நாலேஜ் தான் ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த லேர்னிங்ன்றது. ஸோ பேரறிவாளன் அதான் மேன் ஆஃப் எமினன்ட் நாலேஜ்ன்றது ஊரணியோட வள்ளுவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அடுத்து காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஸோ ஆசிரியர் யாரை பார்த்தீங்கன்னா சுஜாதா ரங்கராஜன் தான். காகித சங்கிலிகள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆர்த்தஸ் ரிலேட்டடாக யூனிட் 8ல கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்கன்னா ஒரு பேஜில் எடுத்து எங்கெங்கே தான் என்னென்ன கற்றுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தி ஆத்தர்ஸ் அண்ட் மேகசின்ஸ், ஜெயகாந்தன். ஸோ ஜெயகாந்தன் அவருடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஞானரதம். நெக்ஸ்ட்டு நா பார்த்தசாரதி, அவருடைய இதழ்கள் வந்து தீபம். நெக்ஸ்ட்டு கண்ணதாசன் வந்து தென்றல். மீரா அண்ணம்பிடு தூது. இதெல்லாம் ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே படிக்கிறது கேட்குறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 3412. நெக்ஸ்ட்டு கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது. ஸோ கழுமலம் அந்த போர் நிகழ்வை கூறும் நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா அகநானூறு. இதையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை. மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும், இது வந்து கலித்தொகை. இந்த இலக்கியம் சார்ந்த நிறைய கேள்விகள் யூனிட் 8லேருந்து வருது. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிறதையும் லேர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் தான் இந்த போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியிருக்காரு. அடுத்து இந்த டைட்டில் அண்ட் கிங்ஸ். ஸோ இது வந்து பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா செழியன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சேரர்கள் இவங்களை வந்து ஆதவன் சொல்கிறாங்க. சோழர் வந்து செம்பியன். நெக்ஸ்ட் ஆய்னா திதியன். ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. சோழர்கள்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்கள்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர். சேரன்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புறை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3142. ஸோ நான் இந்த க்வெஸ்சன்ஸ் இது PDF-ஆக உங்களுக்கு வந்து தரேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உடுக்கை இழந்தவன் கை போலே என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? நட்பதான் சொல்கிறாரு. உடுக்கை இழந்தவன் கை போலே என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் பார்த்தீங்கன்னா நட்பதான் வந்து சொல்கிறாரு. அடுத்து சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம்.
ஸோ சமய நடுநிலை பண்பு, அதுக்கான மீனிங் என்ன கேட்குறாங்க. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். ஸோ சமயம், சமயம் நடுநிலை பண்புன்றது எல்லா சமயத்தவரும் இது எம் நூல், திருக்குறளை அப்படி சொல்கிறாங்க. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். ஸோ கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த திருக்குறளை ஏற்றுக்கிறாங்க. இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். கண்டிப்பாக இதில் எல்லா விஷயமும் பேசியிருக்காங்க. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். கண்டிப்பாக எல்லாமே எல்லா விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காங்க திருக்குறளில். ஸோ இதில் வந்து எல்லா விஷயமும் சொல்கிறதுனால இதை வந்து சமய நடுநிலை பண்பு கொண்டது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அனைத்தும் சரி. அடுத்து, பின் வருபவையில் தவறான பொருத்தம் எது? ஸோ அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு, இது வந்து துறையூரில் நடந்திருக்கு. இது வந்து கரெக்டான இது. பாரதிதாசன் அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டியது. சென்னையில் வந்து பாரதிதாசன் அண்ணாதுரைய அறிஞர்னு பட்டம் சுட்டியிருக்கார். இதுவும் கரெக்டு தான். இதெல்லாம் ரொம்ப நியூவான இன்ஃபர்மேஷன். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. ஈரோடு கண்டிப்பாக கிடையாது. இது வந்து சேலம், சேலம் மாநாட்டில் தான் சுட்டப்பட்டு இருக்கும். ஸோ இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். கருப்பு சட்டை தீர்மானம், ஸோ இது வந்து சேலம் கொடுத்துருக்காங்க. இது எங்கே எனக்கு தெரியல, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சேலம் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3 and 4 தான். நெக்ஸ்ட், 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, WPE சவுந்தரபாண்டியன். ஸோ 1929 ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை ஏற்பாடு செய்தவர் பெரியார். இதுக்கான தலைமை வந்து WPA சவுந்தரபாண்டியன். இதில் வந்து யார் யார் தான் பங்கேற்றிருப்பாங்க பார்த்திங்கன்னா, குத்தூசி குருசாமி, மூவலூர் ராமாமிர்தம் இவங்கள்லாம். ஸோ செகண்ட் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு. இதை வந்து பெரியார் தான் ஏற்பாடு செஞ்சுருப்பார். இதுக்கான தலைமை வந்து எம்ஆர் ஜெயக்கர். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்தியிருப்பாங்கன்னா, ராஜாஜி வந்து நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட், ஆலய நுழைவு சட்டம். ஸோ இது வந்து ஓமந்தூரர். ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம்னா ராஜாஜி, வெறும் ஆலய நுழைவு சட்டம்னா ஓமந்தூரர். நெக்ஸ்ட், சுயமரியாதை திருமணங்கள் சட்டம், இது வந்து அண்ணாதுரை. இதுக்காக சட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம். ஸோ இது வந்து குமாரசாமி ராஜா. ஸோ இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் தமிழ்நாடு சிஎம்மாக இருந்தவங்க. ஸோ கண்டிப்பாக சிஎம்மாக இருந்தால் சட்டம் வந்து கொண்டு வர்றதுக்கான ரைட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ 2, 3, 1, 4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து, பின்வருவனவற்றுள் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையின் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யார்? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், முத்துலக்ஷ்மி ரெட்டி தான் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர்னு. அடுத்து, எஸ் அம்புச்சம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இவர் 1920 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்து கொண்டார். ஸோ இது வந்து கரெக்டானது. 1920 மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டார். ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார். ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 3 தான். நெக்ஸ்ட்டு, இந்த மேட்ச் வந்து பார்ப்போம்.
ஈவேரா பெரியார். ஸோ ஈவேரா பெரியார் இவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுன்னு நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், இவருடைய மேகசின். நெக்ஸ்ட் வந்து டி முத்துசாமி, இவர் வந்து முதல் இந்திய நீதிபதி. நெக்ஸ்ட் மெட்ராஸ் மகாஜன சபா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வீரராகவச்சாரின்னு. பாரதியார் இவர் வந்து புதுச்சேரியில் இருந்திருப்பார் தெரியும். ஸோ 4, 1, 2, 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்லேயும் வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது? ஏன்னா அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது, அதனால தான் இதை வந்து உலக பொதுமறை. இது வந்து மற்றபடி வந்து பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுனால மட்டும் சொல்ல முடியாது, பலர் உரை எழுதப்பட்டதுனால மட்டும் சொல்ல முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது அதெல்லாம் அது எல்லாத்தையும் விட எல்லாருக்குமே இது ஒத்து போகும், எல்லா மதத்தவருக்கும் ஒத்து போகும், எல்லா காலத்திலும் ஒத்து போகும். ஸோ அதனால தான் இதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவரின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம். சகேன் திருக்குறள் பத்தி தான், பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல். சோ எல்லா உயிர்களையும் மதிக்கிறதுன்றது பிற உயிர் படுற துன்பத்தை தன்னோட துன்பமாக யார் யார் தான் மதிக்கிறாங்களோ அது ஒரு விஷயம், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாது இருத்தல் அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். சிறிய தீமை தானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாது இருத்தல். ஸோ இது எல்லாமே வந்து எல்லா உயிர்கிட்டையும் பாசமாக இருக்கிறதுக்கான அடையாளம். ஸோ இதில் அது எல்லாமே தான் வரும் மேற்கண்ட அனைத்தும். இந்த மாதிரி தான் ஜென்ரல் இது தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, டேஷ் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல் காதாகி விடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெடுங்கடல். அடுத்து டேஷ் இவ்விரண்டம் கண்ணென்ப வாழ்மைக்கு, இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே இருக்கிற குவஸ்டின். ஸோ எண்ணும் எழுத்தும் இதை தான் வந்து இரண்டு கண்கள் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து இன்பத் துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? தாமரை. மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை. மருதநில நந்தா விளக்கம் அப்படின்னு எதை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பல்லு. அடுத்து யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். ஸோ யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடத்தாம கன்னியார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது. நெஞ்சாற்று படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? முல்லைப்பாட்டு. அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளில் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது, கிடையாது. ஸோ இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு சோழர்களின் துறைமுகம், இது வந்து கரெக்டு. இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட், அரிக்கமேடு துறைமுகம் காவிரிப்பட்டினம் அழகன்குளம் மற்றும் உசிரி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. ஸோ அழகன்குளம், முசிறி, காவிரிப்பட்டினம். ஸோ இது எல்லாமே கரெக்டு. 2, 3, 4 எல்லாமே கரெக்டு. 1 வந்துடும். ஸோ எந்த மாவட்டத்தில் இது அமைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, கண்ணகிக்கு டேஷால் கோயில் கட்டப்பட்டது. செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவனால் தான் கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டப்பட்டிருக்கும். அடுத்து உத்திரமேரர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை.
கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். ஸோ உத்திரமேரர் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லுது, அரசியல் அமைப்பை பற்றி சொல்லுது, தேர்தல் முறைகளை பற்றி சொல்லுது, அதுக்கப்புறம் பராந்தகனின் நிர்வாகம். ஸோ எல்லாமே தான் வந்து உத்திரமேரர் கல்வெட்டு வந்து சொல்லுது. அடுத்து ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் யார்? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரியாரை தான் வந்து சாக்ரட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு யுனெஸ்கோ வந்து 27th June 1970 வந்து அவருக்கு வந்து இந்த புகழ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து புதிய யுகத்தின் தீர்க்கதரிசி, சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, அறியாமை மூட நம்பிக்கைகள், அர்த்தமற்ற பழக்க வழக்கங்களின் பரம எதிரி அப்படின்னு தான் பாராட்டியிருப்பாங்க. அப்புறம் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, பகுத்தறிவு பகலவன். 1978 அவருக்கு வந்து இந்தியன் போஸ்ட் வந்து ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான். அடுத்து பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து கரெக்டானதுன்னு. சேரன் மாதேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்தார். அங்கு பிராமணர் மாணவர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், உணவருந்தும் கூடம் தனித்தனியே இருப்பதை கண்டார். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கலாக முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஸோ இந்த ரீசனால் தான் மெயினாக வந்து பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் நமக்கு வந்து தெரியும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான், அண்ட் ரீசன் வந்து காரணத்துக்கும் கரெக்டானதாக தான் இருக்குது. அடுத்து சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க. ராஜாஜி இவருடைய நூல் தான் வந்து சக்கரவர்த்தி திருமகள், இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு சுப்பிரமணிய சிவா, இவரோடது பிரபஞ்ச மித்திரன். ஸோ இதுவும் கரெக்டு. பாரதியார் கடவுள் ஒருவரே, இது வந்து இவரோடது கிடையாது. அடுத்து வாவுசி மெய்யறிவு, இது வந்து கரெக்டு. ஸோ 1, 2, and 4 இது வந்து கரெக்டு. அடுத்து ஸோ இது வந்து ரிமைனிங் ஒரு 40 questions வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக பார்ப்போம். தேங்க்யூ.